உமையாக்களுடைய ஆட்சி காலம் தொடக்கம் உஸ்மானிய கிலாபத்து முடிவடைந்து இன்று வரைக்கும் நாங்கள் எடுத்து நோக்கினால் பலவிதமான சோதனைகள் முஸ்லிம் சமூகத்தின் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத பல விடயங்கள் இந்த இஸ்லாமிய உம்மத்தில் நடக்கிறது என்று சொன்னால் இதைத்தான் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பாக எங்களுக்கு சொல்லிவிட்டு போனார்கள் எந்த அளவுக்கு சோதனைகள் வரும் தெரியுமா ரசூலுல்லா சொன்னார்கள் வதஜீஉ ஃபித்னதுன் ஃபயுரக்கிகு பஅதுஹா பஅதன் முஸ்லிம் சமூகத்தை நோக்கி ஒரு சோதனை வரும் அதன் பிறகு இன்னொரு சோதனை வரும் பின்னால் வருகின்ற சோதனை முன்னால் நடந்த சோதனையை இலகுவாக்கி விடுமா அன்பாண்டவர்களே வடிவங்கள் வித்தியாசமாகக்கூடிய நிலையை பார்க்கிறோம் ஒரு 15 வருட வரலாற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த இலங்கையை எடுத்துக்கொண்டாலும் முஸ்லிம் சமூகம் சந்திக்கின்ற சோதனை ஒவ்வொரு வடிவத்தில் வித்தியாசப்படுகின்றன 15 வருடத்துக்கு முன்னால் இருந்த நிலையில் இன்றைக்கு இல்லை சாதாரணமாக சென்ற வருடம் இஸ்லாத்தை தெளிவாக பேசிய அளவுக்கு இந்த வருடம் பேச முடியாத நிலைதான் இருக்கிறது இந்த வருடம் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகின்ற விதம் அடுத்த வருடம் முடியாத நிலைக்கு போகும் என்கிற அளவுக்கு தான் இருக்கிறது இது சாதாரணமாக ஒரு 15 வருட இந்த காலப்பகுதிக்குள் இலங்கை முஸ்லிம்கள் எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் எடுத்து நோக்கினாலே பிரச்சனையின் பாரம் அதிகரித்திருப்பதை பார்க்கிறோம் பிரச்சனையின் வடிவம் வித்தியாசப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் 1400 வருடங்களுக்கு முன்னால் ரசூலுல்லா என்ன சொல்கிறார்கள் ஒரு சோதனை வரும் அது முடிய இன்னொரு சோதனை வரும் பின்னால் வரக்கூடிய சோதனை முன்னால் நடந்த சோதனையை இலகுபடுத்தி விடுமாம் என்றால் வரக்கூடிய சோதனை பெரியதாகத்தான் வரும் என்று சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் வதஜீஉல் ஃபித்னது ஒரு சோதனை வரும் ஃபயகூலுல் முஃமின் ஹாதிஹி முஹ்லிகத்தி அந்த சோதனையை பார்த்து முஸ்லிம் முஃமின் சொல்லுவானாம் இந்த சோதனையோட நாங்கள் அழிஞ்சு போயிடுவோம் இந்த சோதனையோட நாங்கள் அழிஞ்சு போயிருவோம் சும்மா தங்கஷிஃபு அந்த பிரச்சனை அப்படி இல்லாம போகுமாம் வதஜீஉல் ஃபித்னா இன்னொரு சோதனை வருமாம் ஃபயகூலு ஹாதிஹி ஹாதிஹி முஃமின் சொல்லுவானாம் இதுதான் நாங்கள் அழிஞ்சு போற காலம் இதுதான் நாங்கள் அழிஞ்சு போற காலம்னு சொல்லுவானாம் அன்பாந்தவர்களே இந்த ஹதீஸை அப்படியே இந்த நூற்றாண்டிலே அல்லது இந்த தசாப்தத்திலே வாழுகிற நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையோடு வைத்து பார்ப்போம் அப்படியே ரசூலுல்லா படம் பிடித்து 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லிவிட்டு போனது போன்று விளங்குகிறது திடீரென்றொரு பிரச்சனை வருகிறது முஸ்லீம்கள் பேசிக்கொள்கிறார்கள் 3 உலக மகா யுத்தம் வரப்போகிறதாமே பெரிய ஒரு யுத்தம் நடக்க போகிறதாமே உலகமே அழிய போகிறதாமே என்று பேசிக்கொள்கிறார்கள் அந்த பிரச்சனை அப்படியே நீங்கி போய் இன்னொரு பிரச்சனையிட வடிவம் வித்தியாசமாக வருகிறது அன்பாந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளும் அதிகரித்து வருகின்ற நேரம் ரசூலுல்லா என்ன சொன்னார்கள் தெரியுமா ஃபமன் அஹப்ப அன் யுஸஹஸஹ அன் நார் இப்படி சோதனைகள் அதிகரித்து வருகின்ற காலத்தில் யாரெல்லாம் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு வயுதுகலல் ஜன்னா சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ இது யாருக்கு சொல்லப்பட்ட செய்தி சோதனைக்குரிய காலத்தில் வாழுகின்ற மனிதர்கள் சோதனைக்குரிய காலத்தில் வாழுகின்ற முஸ்லீம்கள் என்ன விரும்புகிறார்கள் நான் நரகத்தை விட்டும் தூரமாக வேண்டும் சுவர்க்கத்துக்குள் நுழைய வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு ரசூலுல்லா சொன்னது என்ன தெரியுமா ஃபல் தஹி மணியத்துஹு அவருடைய மவுத் அவருக்கு வருகிற பொழுது வஹுவ யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் அவர் அல்லாஹுவையும் மர்மை நாளையும் சரியாக நம்பிய நிலையில் வாழ வேண்டும் وليأتي إلى الناس الذي يحب أن يعطى إليه அடுத்த மனிதர்களெல்லாம் தனக்கு என்ன நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை அடுத்த மனிதர்களுக்கு செய்கிற நிலையில் மௌத்து வர வேண்டும் என்று சொன்னார்கள் அன்பாந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே இதுதான் சோதனைக்குரிய காலத்தில் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை வெற்றியை எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லிவிட்டு போன செய்தி அன்பாந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே இன்றைக்கு நானும் நீங்களும் விடிவு காலம் கிடைக்காதா உலகத்தில் நிம்மதி கிடைக்காதா உலகத்தில் சந்தோஷமாக வாழுகிற ஒரு நிலை ஏற்படாதா என்று நினைக்கிறோமா இது நானும் நீங்களும் சந்தித்திருக்கின்ற மிகப்பெரிய சோதனை மிகப்பெரிய சோதனை இந்த சோதனைக்குரிய காலத்தில் நானும் நீங்களும் சிக்கி தவிக்கிறோமா எங்களுக்குரிய ஒரே ஆசை என்னவிருக்க வேண்டும் எனக்கு எந்த வினாடி மௌத்து வந்தாலும்
நான் நரகத்தை விட்டும் தூரமாக வேண்டும், சுவர்க்கத்துக்குரிய மனிதனாக மாற வேண்டும். மௌத்து எப்படியும் வரலாம், மௌத்து என்பது எப்படியும் வரலாம். அன்பாந்தவர்களே, மௌத்துக்கு பின்னால் நான் செல்லுகிற இடம் எது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய கடமையிலே நானும் நீங்களும் இருக்கிறோம். நரகத்திலிருந்து தூரமாகி சுவனத்துக்குரிய மனிதர்களாக மாற வேண்டுமா? ரசூலுல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொன்னது இரண்டு விடயங்கள், மறந்துவிடக் கூடாது. இது முஸ்லிமிலே வருகிற ஹதீஸ். இரண்டு விடயங்கள், ஒன்று மௌத்து வருகிற நேரம் அல்லாஹுவை சரியாக நம்பி இருக்க வேண்டும், மறுமை நம்பிக்கையோடு வாழ வேண்டும். இது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி என்ன? மக்களுக்கு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அல்லது மனிதர்கள் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புவேனோ அந்த நல்ல விடயங்களை அடுத்த மனிதர்களுக்கு செய்துவிட்டு போக வேண்டும். இந்த நிலையில நானும் நீங்களும் மௌத்தா போயிட்டா சுவர்க்கத்துக்குரிய மனிதர்களாக மாறலாம். அன்பாண்டவர்களே, சோதனைக்குரிய காலத்தில் என்னுடைய உங்களுடைய செயற்பாடு, என்னுடைய உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். என்னால் எத்தனை மனிதர்களுக்கு அநியாயம் நடக்கிறது, என்னால் எத்தனை பேருக்கு தொல்லை நடக்கிறது, எத்தனை பேருடைய உரிமைகளை பறிக்கிறோம், எத்தனை பேரை ஏமாற்றுகிறோம், எத்தனை பேருக்கு அநியாயம் செய்கிறோம், எத்தனை பேருடைய சொத்துக்களை சுரண்டுகிறோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் உண்மையிலே சுவனத்தை ஆசை வைக்கிற மனிதர்கள் என்றால் எங்களுடைய வாழ்க்கை எப்படி மாற வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அல்லவா, அல் முஸ்லிமு, முஸ்லிம் என்று சொன்னால், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி, தன்னுடைய நாவாலோ தன்னுடைய கரத்தாலோ அடுத்த முஸ்லிமுக்கு எந்த தீங்கும் செய்யாதவன் தான் உண்மையான முஸ்லிம் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, உண்மையான முஸ்லிமுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வரை விளக்கணும், தன்னுடைய நாவாலோ தன்னுடைய கரத்தாலோ எந்த முஸ்லிமுக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். இப்பொழுது நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும், என்னுடைய நாவு எத்தனை பேருடைய மனதை உடைக்கிறது, என்னுடைய நாவு எத்தனை பேருடைய மானத்தை பறிக்கிறது, என்னுடைய நாவு எத்தனை பேருடைய உள்ளத்தை உடைத்து சின்னா பின்னப்படுத்துகிறது, என்னுடைய உடல் உறுப்புகள் எத்தனை பேருக்கு அநியாயம் இழைக்க செய்கின்றன, என்னுடைய உடல் உறுப்புகளால் எத்தனை பேர் நிம்மதி இழந்திருக்கிறார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அன்பாந்தவர்களே, உண்மையான முஸ்லீமாக மாற வேண்டுமா? எங்களுடைய நாவு அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாத நிலையில் இருக்க வேண்டும், எங்களுடைய உடல் உறுப்புகளால் அடுத்தவர்களுக்கு தீங்கு வராத நிலையில் வாழ வேண்டும். பாருங்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், புகாரியிலே வருகிற ஹதீஸ், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒரு மனிதன் முஃமினாக மாட்டான் எதுவரைக்கும், ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தனக்கு விரும்புகின்ற ஒன்றை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாத வரையில் ஒரு மனிதன் உண்மையான முஃமினாக மாட்டான் என்று சொன்னார்கள். அன்பாந்தவர்களே, இந்த ஹதீஸ் சிறிய ஒரு ஹதீஸாக இருந்தாலும் மணித்தியால கணக்கு தெளிவுபடுத்த முடியுமான ஒரு ஹதீஸ். என்ன ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள்? ஒரு மனிதன் தனக்கு விரும்புகின்ற ஒன்றை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாத வரையில் உண்மையான முஃமினாக மாட்டான் என்று சொன்னாங்க. அப்படியானால் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் உண்மையான முஃமின்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? எனக்கு எதையெல்லாம் நான் விரும்புவேனோ அதையெல்லாம் அடுத்தவர்களுக்கு விரும்ப வேண்டும். எப்படி சகோதரர்களே? சிறிய இடத்திலிருந்து ஆரம்பிப்போம். எனக்கு நான் எப்படி ஒரு வீட்டை விரும்புவேன், அது அடுத்தவனுக்கும் வர வேண்டும் என்று விரும்ப வேண்டும். எனக்கு ஒரு எப்படி மனைவி வர வேண்டும் என்று விரும்புவேன், அது போன்ற அடுத்தவனுக்கும் நல்ல மனைவி வர வேண்டும் என்று விரும்ப வேண்டும். எனக்கு எப்படி பொருளாதாரத்தை நான் விரும்புவேன், நஷ்டமடையாத லொஸ்டாகாத ஒரு பொருளாதாரம் எனக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேனா, அடுத்த முஸ்லிமும் பொருளாதாரத்தில் கொடிகட்டி பறக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். எனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகிறோமா, அடுத்தவர்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று விரும்ப வேண்டும். என்னுடைய மானம், எல்லோரும் என்ன ஆசைப்படுவோம், என்னுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும், அது அடுத்தவர்களுக்கு விரும்ப வேண்டும். என்னுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டுமா, அடுத்தவர்களுடைய மானமும் பாதுகாக்கப்பட வேண்டும். என்னை யாரும் ஏமாற்றி விடக்கூடாது, இது எல்லாருடைய விருப்பமுமா இல்லையா? எல்லோருடைய விருப்பமாக தான், என்னை யாரும் ஏமாற்றி விடக்கூடாது. அப்படியானால் நான் அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது, எனக்கு யாரும் பொல்லு போட்டு விடக்கூடாது, எல்லோருடைய விருப்பமும் தானே. அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே,
நான் உண்மையான மூமின் என்றால் எனக்கு யாரும் பொல்லு போட்டு விடக்கூடாது, நான் யாருக்கும் பொல்லு போட்டு விடவும் கூடாது. இப்படி எல்லா விடயத்திலும் தனக்கு எதை நல்லது என்று விரும்புவோமோ அதை அடுத்த மனிதர்களுக்கு விரும்புகிற நேரம்தான் ஒரு மனிதன் உண்மையான முஸ்லீமாக உண்மையான முஃமீனாக மாற முடியும் என்கிற ஆழமான ஒரு பாடத்தை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது.